Hi viewers, so in this video, we will talk about the limit point compactor definition plus theorem 28.2. So theorem 28.2, so on the limit point compact, we will talk about the definition. So we will talk about the definition, so we will talk about it. Okay, so a space X is said to be a limit point compact. A space X is said to be a limit point compact. If every infinite subset of X, so X is every infinite subset, limit point இருந்துச்சு அப்படினு சொன்னாக்க அது limit point compact னு சொல்லுவோம். இப்படி x ல இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு infinite subsetக்கும் ஓகேவா, சோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு subsetக்கு limit point இருந்துச்சு அப்படினா அந்த subset ஒவ்வொன்றுக்கும் limit point இருந்துச்சு அப்படினா அந்த space x நான் limit point compact னு சொல்லுவேன் ஓகேவா. சோ இப்போ பாத்தீங்கனாக்க theorem 28.2 ல மூணு விதமா ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கான். லெட் x be a metrizable space, xங்கறது ஒரு metrizable space, then the following are equivalent. So x compact na limit point compact nu prove pannom, x limit point compact ah irundha sequentially compact nu prove pannom, x sequentially compact ah irundha compact nu prove pannom. So மூணு விதமா இருக்கு, அதனால மூணு விதமா நான் வீடியோ போறேன். அதுல இந்த third one-க்கு மட்டும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், அது மூணு ஸ்டெப் உள்ளது வரும். சோ அந்த மூணு ஸ்டெப் அதுக்கு தனித்தனியா போடுறேன். இது வந்து எப்படினா ஒரே प्लेलिस्टा वो ना अलग वंदु प्लेलिस्ट कुले ना अलग में सेट पने रखे अपोड अपोड अंदर प्लेलिस्ट कुले चेक पने क्या ओके बा. सो अपना 1-2 प्रूफ पन रहे अंदर आधे वो रु वीडियो. सो अपन आधे वंदु ऑटोमेटिकल आधे वो रु प्लेस वन ओपन पने डबा आठ तो वन ओपोड मोड़ अंदर 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 2-3 वंदु ना अंदर प्लेलिस्ट कुले ना पोड रहें कं ஈஸியா இருக்கும். ஸோ ரெகுலராக போடும்போது இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் காம்பாக்ட்டு, நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ் லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. ஸோ பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1-2 இஃப் எக்ஸ் இஸ் காம்பாக்ட் தென் வி ஹேவ் டு ப்ரூவ் தட் எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா எக்ஸ் காம்பாக்ட்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன ப்ரூவ் பண்ணும், எக்ஸுங்கிறது லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட். ஸோ நான் லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னா என்ன, எக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபைனைட் சப்செட்டுக்கும் லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த எக்ஸை லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னாக்கா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ப்ரூவ். நான் என்ன என்ன ப்ரூவ் பண்ணணும், இன்ஃபைனைட் சப்செட் எடுக்கிறேன் அதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா எக்ஸ் லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட். நான் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறேன், அப்படியே நான் ஆப்போசிட்டாக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த சப்செட் ஏ, ஸோ எக்ஸ்லேருந்து ஒரு சப்செட் நான் ஏன்னு எடுத்தேனா அதுக்கு லிமிட் பாயிண்ட்டே இல்லை. அப்போ லிமிட் பாயிண்ட் இல்லைன்னா அந்த ஏங்கிற செட் எப்படி இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கும் ஓகேவா. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்லேருந்து ஒரு சப்செட் எடுப்பேன், அந்த சப்செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கணும், அந்த சப்செட் எப்படி இருக்கணும்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும். இன்ஃபைனட்டாகவும் இருக்கணும், லிமிட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். நான் ஏல எக்ஸ்லேருந்து ஒரு சப்செட் எடுக்கிறேன்னா அந்த சப்செட்டு இன்ஃபைனட்டாகவும் இருக்கணும், அதுக்கு லிமிட் பாயிண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது மீனிங். பட் இட் இஸ் ஈக்குவலன் டு ப்ரூவ் தட் நான் எப்படி ப்ரூவ் பண்ண போனேன்னா நான் எடுக்க எக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சப்செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் கிடையாது, தென் அதுக்கு வந்து அது வந்து ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ரூஃபும் அதாவது இது ரெண்டும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறது ஓகேவா. இருக்குன்னா இதுக்கு இன்ஃபைனட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா அது ஃபைனைட்டாக இருக்கும், ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், நான் எக்ஸ்லேருந்து ஒரு சப்செட் ஏ எடுக்கிறேன் அதுக்கு லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்படி லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு எடுக்கும்போது அந்த ஏங்கிறது ஃபைனட்டாக இருக்குன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் ஏங்கிறத லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு எடுத்திருக்கேன். ஸோ லிமிட் பாயிண்ட்னா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செட்டுக்கு பவரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டேஷ் போடணும் இல்லையா. ஸோ அந்த ஏ டேஷுங்கிறது வந்து எம்டி செட், பிகாஸ் இட் ஹாஸ் நோ லிமிட் பாயிண்ட். ஸோ அது வந்து எம்டி செட். ஸோ அது லிமிட் பாயிண்ட்டே இல்லை அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் எம்டி ஓகேவா. ஏ டேஷுங்கிறது எம்டி. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஏ பாருங்கிறது ஏ யூனியன் ஏ டேஷ்னு எழுதலாம். ஸோ ஏ டேஷ் இஸ் எம்டி, தேர்ஃபோர் ஏவையும் எம்டி செட்டையும் யூனியன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டு தான் வரும். ஸோ ஏ பார் ஈக்குவல் டு ஏன்னு வந்துருச்சு. ஸோ ஒரு செட்டு அதோட க்ளோஷருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த செட் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஓகேவா. ஸோ ஏ இஸ் க்ளோஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏ பார் ஏ யூனியன் ஏ டேஷ்னு எழுதுறேன், ஏ டேஷ் இஸ் எம்டி, தெர்ஃபோர் யூனியன் பண்ணனா அது எனக்கு ஏன்னு வருது. ஸோ அந்த செட் அதோடைய க்ளோஷருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த செட்டு க்ளோஸ்டுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏ இஸ் க்ளோஸ்ட் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஏல இருந்து லிமிட் பாயிண்ட்லேன்னு எடுத்து ஏ க்ளோஸ்டுன்னு கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. ஸோ ஏ க்ளோஸ்ட் அப்படின்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஏ க்ளோஸ்டு, ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஓப்பன். இப்போ ஃபார் ஈச் ஏ இன் ஏ நான் என்ன இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செட்டு ஸ்பேஸு எக்ஸ் எடுக்கிறோம் ஓகேவா. அதுலேருந்து எடுக்கக்கூடிய செட்டு ஏ
அதோட வெளியில இருக்கிறது தான் x minus e. a இல்லாத portion x minus e. ஓகேவா? சோ இதுதான். இப்போ a ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் small a ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? a ல இருந்து capital a ல இருந்து small a ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த a க்கான நெய்பர்ஹூட் எதனால அந்த நெய்பர்ஹூட் நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படினா லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிருக்கேன். லிமிட் பாயிண்ட் அப்படினா என்ன? a point x is said to be a limit point of a. ஒரு பாயிண்ட் a ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் அப்ப சொல்லுவோம். அதுக்கு ஒரு நெய்பர்ஹூட் எடுக்கணும். ஆனா எடுத்த பாயிண்ட் இல்லாம வேற ஒரு பாயிண்ட்ல அது அந்த a வந்து நான் எடுத்த நெய்பர்ஹூட் வேற ஒரு பாயிண்ட் அந்த சப்செட் இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படினா அது லிமிட் பாயிண்ட். ஓகேவா? நான் எடுத்த பாயிண்ட் இல்லாம இதுதான் மெயின் பாயிண்ட் அதர் தன் தட் பாயிண்ட். அப்போ நான் அப்ப இந்த லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப அதர் தன் தட் பாயிண்ட் இல்லாம அந்த பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் பண்ணியிருந்திருக்குமா? ஓகேவா? நான் லிமிட் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் அப்படினா அதர் தன் தட் பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கணும். அதர் தன் தட் பாயிண்ட் அது இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? நான் லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிருக்கேன் இந்த ஏவ. அப்போ அது அந்த பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் ஆயிருக்கும். அதர் தேன் தட் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருந்தா அது லிமிட் பாயிண்ட். நான் லிமிட் பாயிண்ட் இல்லைன்னா அதே பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஏல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த ஏ இருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் யூஏன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேவா? அந்த ஏ இருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் யூஏன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ இந்த யூஏவையும் இந்த ஏங்கிற ஸ்பேஸ் இந்த செட்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணனா எனக்கு ஏங்கிறது வரும். அதே பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அது லிமிட் பாயிண்ட் இல்லை. ஸோ அதுதான் அந்த லிமிட் பாயிண்ட் ஆனட அந்த இடத்துல அதை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா லிமிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அந்த அதை நான் எடுத்த பாயிண்ட்டுக்கே அது இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ யூஏ இன்டர்செக்ஷன் ஏங்கிறது எனக்கு ஏ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நான் ஏலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன். அதுக்காக அதே அது இருக்கிற மாதிரியான நெய்பர்ஹுட் அதை நான் இன்டர்செக்ட் பண்ணும்போது நான் என்ன பாயிண்ட் எடுக்கணும் அது மட்டும்தான் வருங்கிறது இதுக்கான மீனிங். ஓகேவா? இப்போது நான் ஏல இருந்து ஏ ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா அது இருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? தேர் எக்ஸிஸ்ட் யூஏ ஒன் சச்ச தர. அப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? யூஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏங்கிறது எனக்கு ஏ ஒன் மட்டும்தான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஏ டூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தேன். ஏல இருந்து அப்படின்னா தேர் எக்ஸ்ட் அதை ஏ டூ இருக்க மாதிரி ஒரு நெய்பர் கூட யூஏ டூன்னு எக்ஸ்ட் ஆகும். சச்ச தர. அப்போ அந்த யூஏ டூவையும் இன்டர்செக்ஷன் ஏவையும் பண்ணேன் அப்படின்னா அந்த ஏ டூங்கிற பாயிண்ட் மட்டும் வரும். இந்த இதோட மீனிங் இதுதான். லிமிட் பாயிண்ட்ல நான் எடுக்கிற பாயிண்ட்டே தான் எனக்கு வரும் அப்படிங்கிறது. ஸோ அந்த எடுக்கிற பாயிண்ட் மட்டும்தான் வருங்க. ஓகேவா? தட் நான் ஏலேருந்து நான் என்ன பாயிண்ட் எடுக்கணும் அது இருக்க மாதிரி ஒரு நெய்பர் குடிக்கு ஆகும். ரெண்டையும் நான் இன்டர்செக்ஷன் பண்ணேன்னா அந்த பாயிண்ட்டே வரும். ஓகேவா? அந்த பாயிண்ட் மட்டும்தான் வரும். அப்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ், இந்த ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி கவர் பண்ணியிருக்கோம்? ரெண்டு ஓப்பன் செட், இந்த எக்ஸ் மைனஸ் ஏவும் ஆல்ரெடி ஒரு ஓப்பன்னு சொல்லியிருக்கேன், யூஏவையும் நான் ஓப்பன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு ஓப்பன் செட்டு சேர்ந்து கவர் பண்ணுது இந்த ஸ்பேஸ் எக்ஸை. இந்த ரெண்டு ஓப்பன் செட்டு சேர்ந்து கவர் பண்ணுது. சின்ஸ் எக்ஸு காம்பேக்ட், அப்போ அது ஃபைனைட் செட்டு. அதாவது காம்பேக்ட்னா என்ன? எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர். ஸோ அதுக்கு ஒரு ஃபைனைட் சப் ஃபைனைட் செட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் கேன் பி கவர்ட் பை ஃபைனைட்லி மெனி ஆஃப் தி செட்ஸ். ஸோ எக்ஸ் வந்து ஒரு ஃபைனைட் செட்டாக கவர் ஆயிருக்கு. ஓகேவா? சின்ஸ் எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கிறதுனால இப்போது எனக்கு வந்து யூஏ வந்து ஏவை இன்டர்செக்ட் பண்ணுச்சு. பட் அந்த எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஏவை இன்டர்செக்ட் பண்ணாது. ஏன்? எக்ஸ் ஏலேருந்து நான் எடுக்கிற பாயிண்ட் கண்டிப்பாக அந்த எக்ஸ் மைனஸ் ஏக்குள்ளே இருக்காது. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது இந்த ஏ செட்டு இல்லாத பாயிண்ட் தான், இல்லாத செட்டு தானே இது. ஸோ அப்போ வந்து ஏலேருந்து எடுக்கிற பாயிண்ட் இதில் இருக்காதுன்னா தட் டஸ் நாட் இன்டர்செக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ டஸ் நாட் இன்டர்செக்ட் தட் செட்டு ஏ. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இன்டர்செக்ட் பண்ணல, யூஏ மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ அந்த யூஏலையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நான் என்ன பாயிண்ட் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணுறனோ அந்த பாயிண்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகேவா? ஏ எடுத்தால் ஏ தான், ஏ ஒன் எடுத்தால் ஏ ஒன் மட்டும்தான், ஏ டூ எடுத்தால் ஏ டூ மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வருது இன்டர்செக்ட் பண்ணும்போது. அப்போ அந்த செட்டு ஏங்கிறது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா விச் இஸ் ஃபைனைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த செட்டு ஏ மஸ்ட் பி ஃபைனைட். நான் என்ன எடுத்தனோ எடுத்தேன், ஏக்கு வந்து லிமிட் பாயிண்ட் கிடையாதுன்னு எடுத்துக்கிட்டு அது ஃபைனைட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன் டு ப்ரூவ் தட் எக்ஸஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட். ஓகேவா? ஸோ நான் லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு எடுத்தேன், எனக்கு அந்த செட்டு ஏங்கிறது எனக்கு இப்போ என்னென்னு வந்துருச்சு, ஃபைனைட்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் தட் எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட். ஓகேவா?